வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்போ இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பிரின்சஸ் கட்டி 26 இன்ச் சைஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 28 போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம திண்டுக்கல் சமையல்னு சொல்லிவிட்டு நான் சேனலில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்திருந்தேன். இப்போ பழையபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதுவும் பாருங்கள், உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். எப்படி நான் போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். டெய்லரிங் எப்படி நல்லா பண்ணுறேன்னா, அந்தளவுக்கு ஓரளவுக்கு சமையலும் நல்லா பண்ணுவேன். அதனால் போடலான்னு போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பேக் பட்டன் ப்ளவுஸு. அதை வச்சு நம்ம முன்னாடி கொக்கி வைக்கிறதுக்கு எப்படி நம்ம அளவெடுத்து கட் பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது உயரம் வந்து 15 இன்ச்சுங்க. கொஞ்சம் நல்லா இறக்கியாக வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப மேலே ஏற்றிருக்கு, அதனால் நான் வந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி தான் வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப சின்ன ப்ளவுஸ், அது மேலே ஏற்றி வச்சுருந்தாங்க. நல்லா இறக்கி வைக்க சொல்லவும் 2 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சுற்றளவு எடுக்கலாம். இது வந்து நம்ம முன்னாடி பக்கம் தான் எடுக்க போகிறோம். முன்னாடி ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் வச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 19 இருக்குது. நம்ம ஒன்று சேர்த்து 20 வச்சுக்கலாம். இது ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான், நிறைய உள்ளே பிடிச்சிடுச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பிரித்து விட்டுக்கிறதுக்காக நிறைய உள்ளே கிளாத் விட்டுருக்காங்க. அதனால 10 இன்ச்சு வச்சுருக்கேன். 10 இன்ச்சு வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. இது வந்து டிசைன் ப்ளவுஸு, நம்ம அதனால் நெக்கு கட் பண்ண போகிறது கிடையாது. ஆம்கோல் மட்டும் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் அளவு எடுக்கலாம். ஷோல்டர் வந்து 2.5 வச்சுக்கலாம். ஆனால் அதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, கொஞ்சம் அகலப்படுத்தி நம்ம 2.5 வைக்க போகிறோம். அது போர்ட் நெக் வச்சுருக்காங்க, அதனால் ஷோல்டர் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுட்டு நம்ம வந்து இறக்கமாக இருந்துச்சுன்னா மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஏன்னா ப்ளவுஸோடு நம்ம வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அளவு. இதில் வந்து 1.25 ஆம்கோல்கிட்ட வந்து 1.25. இது ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஒரு ஒருத்தர் சில பேர் கட் பண்ணுறது வந்து சுத்தமாக எனக்கே புரியாது, அந்தளவுக்கு வந்து சொல்லித்தருவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் நான். இதில் வந்து தையலுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கையிலேருந்து வச்சு பாருங்கள், எந்த ப்ளவுஸ் கட் பண்ணிங்கனாலும் சுடிதார்னாலும் சரி ப்ளவுஸ்னாலும் சரி, கை இந்த மாதிரி ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ வச்சு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி வச்சு தைக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு மொதல் 6.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 6 தான் வைக்க போகிறேன். நான் அந்த 6 வைக்கிற யாகத்துலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நான். இப்போ தான் 6 இன்ச்சு வைக்கிறேன். முதல் நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 வச்சு மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து கூடவும் வராது, கம்மியாகவும் வராது, சரியான அளவில் வரும். இப்போ நம்ம நெக்கு டிசைன் பண்ணுறதுனால நெக்கு கட் பண்ண போகிறது கிடையாது, ஆம்கோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சைடு கட் பண்ணலாம். இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸு, அதாவது வந்து லாஸ்ட் ஃபிட்டு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். நான் 2 கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் வாயில் தண்ணியில் அலசி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து சுருங்கவே சுருங்காது, நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. அதாவது வந்து டெய்லி யூஸ்னால் லைனிங் எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம வச்சு போடுற ப்ளவுஸ்க்கு
ஃபுல் பாயில் தண்ணியில் அலசி போட்டு தைச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சுருங்கவே சுருங்காது, எவ்வளோ நாளாக ஆனாலும் ப்ளவுஸு சின்னதாகாது, ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. நீங்கள் வந்து டெய்லராக இருந்தீங்கன்னா இப்படி ஃபுல் பாயில் வந்து லாஸ்ட் ஃபிட் வாங்கி போடுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, சப்போஸ் கல்யாணம் ப்ளவுஸு இந்த மாதிரி பட்டு சாரி ப்ளவுஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் லைனிங்கே போட்டுருங்க. ஏன்னா வந்து ஃபுல் பாயில் ரேட்டு அதிகம், ஏன்னா அந்தளவுக்கு அவங்க தருவாங்களான்னு தெரியல. சப்போஸ் தரவங்களும் இருக்காங்க, நீங்கள் கேட்டுட்டு தைங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட் வந்து திருப்பி போட்டிருக்கோம், முன்னாடி பக்கத்துக்கு அப்படியே திருப்பி இந்த பக்கமாக போட்டிருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கரை பக்கம் போயிருக்கு கழுத்து, இந்த ஆம்புக்கு நேராக ஆம்புக்குள் வந்திருக்கு. அப்படியே திருப்பி போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். நேர் கட்டிங்க்கு சேம் இதே மாதிரி தான் போடணும், பிரின்சஸ் கட்டுக்கும் இதே மாதிரி தான் போடணும். போட்டு அப்படியே இதே அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம காலிஞ்சு கீழே இறக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் பேக் சைடோட ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு காலிஞ்சுக்கு அந்த யூ கட்காக லைட்டாக அந்த வளைச்சி யூ கட் பண்ணுறதுக்காக ஒரு காலிஞ்சு மட்டும் இறக்கி கட் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ஆம்கொள்ள வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை, நீங்கள் குடஞ்சி கட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு அந்த தையலுக்கும் சேர்த்து வந்துடும், அதனால் வந்து எக்ஸ்ட்ரா விடணும்னு தேவையில்லை. இது கால் இன்ச்சுக்கு மேலே நல்லா குடஞ்சி வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்கு அந்த நம்ம சைடில் அடையாளப்படுத்தினது எல்லாத்துக்கும் சேர்த்து அடையாளப்படுத்திடுங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். அதுலேருந்து கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வரைஞ்சதுலேருந்து கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 15.5 இருக்குது. நம்ம 15 வச்சோம், கால் இன்ச்சு சேர்த்து 15.5 வச்சுக்கோங்க. இங்கே இந்த சைடு கால் இன்ச்சு இந்த சைடு கால் இன்ச்சு மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி வரீங்க, ஏன்னா வந்து நீங்கள் நல்லா வளைச்சி கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம இதில் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இல்லை, அப்போ தான் ரெண்டு ஆம்கோலும் சமமாக வரும். இப்போ முன்னாடி கழுத்து உயரம் பார்க்கலாம். ஆறு இன்ச்சுங்க உயரம், 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது பேக் சைடு போட் நெக்னால கொஞ்சம் லோவாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, ஷோல்டர் நழுவி வராது. மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக வளைச்சிருங்க. ரவுண்டாக வளைச்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சைட்லேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து சைட்லேருந்து 4 இன்ச்சு ஃபஸ்ட்டு, கீழே வந்து 3 இன்ச்சு, அதாவது வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு 2-3 இன்ச்சு, அதுக்கு இங்கிட்டு 2 இன்ச்சு. ஏன்னா வந்து நம்ம வளைவாக கொண்டுட்டு வர போகிறோம் இல்லையா, அந்த டாட்டு நடு சென்டரில் பிடிக்கிறதுக்கு அதை கட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதனால் வந்து 2 இன்ச்சு. இங்கே மேலே ஷோல்டர்லேருந்து 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஆம்கோல்லேருந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம வரையலாம், லைட்டாக அப்படியே வளைச்சு கொண்டு போயிருங்க.
அந்த 2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, சென்டரில் அந்த 2 இன்ச்சு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வளைவாக கட் பண்ணும், அப்போ தான் கப் சைஸ் உங்களுக்கு உட்காரும். இந்த இது வந்து நீங்கள் பைப்பிங் கூட வைக்கலாம். முன்னாடி பைப்பிங் வைக்கிற வீடியோ எப்படி நான் போட்டிருக்கேன் முன்பக்கம், அது தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்து தைச்சி பழகுங்க. இப்போ அதுலேருந்து நம்ம 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மேலே ஏற்றி அதுக்கு நம்ம வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம அதை வளைச்சி யூவாக வரைஞ்சி கட் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு கட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க, இந்த பக்கம் மாற்றி போட்டு கட் பண்ணுறது. சேம் நம்ம நேர் கட்டிங்க்கு இப்படி தான் கட் பண்ணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வரைஞ்சது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து சென்டரில் 4 இன்ச்சு, கீழே அந்த பட்டிக்கெலாம் நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து 3 இன்ச்சு, அதுக்கடுத்து 2 இன்ச்சு, 2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், சென்டரில் 4 இன்ச்சு, இந்த கீழ் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்க, அதாவது வந்து பட்டியிலேருந்து அந்த டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சு, சென்டரில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டாட்டு ஒரு வரைவும் மாதிரி வரைஞ்சி அப்படியே ரவுண்டாக கொண்டுட்டு போயிடணும். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி தான். இது கட் பண்ணிட்டு லைனிங்லாம் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது முன்னாடி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போகிறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா குறைஞ்சி கட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம தைச்சாலுமே உங்களுக்கு பேக் சைடு ஆம்கோலும் ஃப்ரண்ட் ஆம்கோலும் சரியாக வரும். ஏன்னா நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா விடணும்லாம் இல்லை, இதுவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு, நம்ம முன்னாடி கட் பண்ணலாம். வரைஞ்சதுலேருந்து அப்படியே கட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி கட் வரைவோம் அது மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடும் நம்ம கட் பண்ணிடலாம். அந்த லைட்டாக அந்த கரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கை கட் பண்ணலாம், தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மடித்து தைக்கிறதுக்கு. உயரம் பார்க்கலாம், உயரம் வந்து 11 இன்ச்சு, உயரம் 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது கை டிசைன் பண்ணுறது தான், இந்த கை டிசைன் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அடுத்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து இது வந்து சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஆம்கோல் வச்சு பார்த்துட்டு சப்போஸ் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம், சரியாக இருந்தால் அப்படியே கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். சைடு வந்து 7.5 இருக்குது, அந்த சைடு வந்து 11 இன்ச்சு இருக்குது. 7.5 இன்ச்சு வச்சிங்கன்னா சரியாக வரும். இப்போ அப்படியே வச்சு பாருங்கள், சரியாக இருக்குது. ஒரு நூல் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை லைட்டாக நகட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து கீழே வர கை சுத்தலை வந்து கம்மியாக தான் வரும், கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிடுங்க. இப்போ குறைஞ்சி கட் பண்ணிடலாம். நீங்கள் கை வரைஞ்ச வாக்கில் கரெக்டாக கட் பண்ணுங்கள்,
கை வளைவு ரொம்ப முக்கியம். சப்போஸ் சரியாக வரலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் கவனமாக கட் பண்ணுங்கள். சென்டரில் அடையாளப்படுத்திட்டு நம்ம முன்னாடி கை கட் பண்ணலாம். முன்னாடி வந்து டைரெக்டாக உங்களுக்கு கட் பண்ண வரலைன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணுங்கள். அதாவது வந்து கால் இன்ச் இருக்கணும், போக போகும் இந்த பக்கமும் மெல்லிஸாக இருக்கணும், அந்த பக்கமும் மெல்லிஸாக வரணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணும். கட் பண்ணிவிட்டு முன்னாடி கையை அடையாளப்படுத்திடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் சேனல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.